தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அற்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பல்லவி, படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா, இறைவா உம்மை வாழ்த்துகிறோம், ஆண்டவர் நீர் என போற்றுகிறோம், திருத்தூதர்களின் அருளணியும் ஆண்டவரே உம்மை போற்றிடமே, அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 9, இறைவார்த்தைகள் 9 தொடங்கி 13 முடிய. அக்காலத்தில் மத்தேயு என்பவன் சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததை இயேசு கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்த போது வரி தண்டுபவர்கள், பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். இதை கண்ட பரிசேயர் அவருடைய சீடரிடம், உங்கள் போதகர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன், நோய் அற்றவருக்கு அல்ல, நோய் உற்றவருக்கே மருத்துவர் தேவை, வழியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நேர்மையாளரை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நோய் உற்றவருக்கு, பாவிகளுக்கு, ஆம், எங்கள் மீட்பரே இயேசுவே, நீர் எங்களை மீட்க வந்தவராக, காக்க வந்தவராக இருக்கின்றீர். மருத்துவர் நோய் அற்றவருக்கல்ல, நோய் உற்றவருக்கே தேவை. நான் தேடி வந்தது நேர்மையாளர் என்று நினைத்து கொண்டிருக்கிற ஆணவம் கொண்டவர்களுக்கு அல்ல, பாவிகள் என்று சொல்லி தங்களை தாழ்த்தி கொண்டு தங்களை மாற்றிக்கொள்ள வாழ்க்கையில் முன்னேற விரும்பக்கூடியவர்களுக்கு என்று சொல்லக்கூடிய செய்தி இன்று வரை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாததாக, புரிந்து பின்பற்ற முடியாததாக இருக்கிறது. ஆமாண்டவரே, எங்களுடைய பாவங்களை, பலவீனங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது, நாங்கள் இன்னும் வளர வேண்டும், மாற வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுதுதான் நாங்கள் மேலும் மேலுமாக உமது அருளை, ஆசியரை பெற்றவர்களாக, வல்லமையுடையவர்களாக மாற முடியும். ஒருபோதும் எல்லாம் தெரியும், நான் தூயவன், நேர்மையாளன் என்று சொல்லக்கூடிய ஆணவ போக்கில் வாழ எங்களை விடாதேயும். அது சாத்தானின் எண்ணம், உலக சுயநலத்தின் விளைவு என்பதனை நாங்கள் உணர்ந்து உம்மை பற்றி கொள்ள, புனித மத்தேயுவை போல அவர் உமது வல்லமையான வார்த்தையை கேட்ட உடனேயே உம்மை பின்பற்றக்கூடியவராக இருக்கிறார். தன்னுடைய பணியை மாற்றி அமைத்துக் கொள்கிறார், உமது சொல்படி செயல்படுகிறார். எனவேதான் அவருடைய வல்லமை இன்று வரை எங்களுக்கு உமது அருளால் கிடைத்து கொண்டிருக்கிறது. ஆமாண்டவரே, புனித பவுலடியார் ஒரே திரு அவை இருக்கிறது, ஒரே ஆவியானவர் இருக்கிறார், ஒரே மீட்பராகிய நீர் இருக்கின்றீர். எனவே உமது நற்செய்தி பெறுகின்ற பொழுது நாங்கள் உமது அன்பின் சாட்சிகளாக வாழ முடியும். திருப்பாடல் ஆசிரியர் சொல்வதைப் போல, அவற்றிற்கு பேச்சும் இல்லை சொல்லும் இல்லை, ஆனால் உலகெங்கும் சென்று சேருகிறது. உமது அச்செய்தியின் வல்லமை அப்படித்தான் எங்கும் சென்று சேருகிறது. எங்களுடைய வாழ்க்கையினால் பிறருக்கு அது நச்செய்தியாக மாறுகிறது என்பதனை உணர்ந்தவர்களாக, தாழ்ச்சியோடு உமது அருளால், ஆசியரால் எங்களை மாற்றிக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காண்போமாக, எங்கும் உமது அன்பின் அடையாளங்களாக திகழ்வோமாக. ஆமீன்.